ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லத்தில் நம்ம குன்றின்மணி விதைகளை பற்றி ஒரு வித்தியாசமான பதிவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேலே காமிச்சிருக்கக்கூடிய இந்த விதைகள் தான் இந்த குன்றின்மணி விதைகள். இதை நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம விளையாடக்கூடிய இடங்களில், வேலிகள் இல்லை மரங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து படர்ற மாதிரியான ஒரு கொடி வகையை சார்ந்தது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இது பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க இதை பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குன்றின்மணி விதைகளில் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்குறப்ப அதிசயமாகவும் இருந்தது, நிறைய விஷயங்கள் வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருந்தது. இந்த குன்றின்மணி விதைகளில் சிகப்பும் கருமையும் கலந்த மாதிரி கலர் தான் நம்ம பார்த்துருப்போம். அது விநாயகர் சதுர்த்தியில் நமக்கு வந்து பிள்ளையாருக்கு கண்களாக வச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வெண்மை நிறம், அதே மாதிரி முழு சிகப்பு, மஞ்சள் நிறம், நீல நிறம், கருமை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் கிடைக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணிகள் அம்பாலோட ரூபமாக சொல்கிறாங்க. ஸோ பணச்சரிவு, வறுமை, பணப்பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு இதை தாயத்தான் நம்ம செஞ்சு போடும்போது அந்த குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனமாகவும் அதே நேரத்தில் படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மணியை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து கழுத்தில் போடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணிகள் குபேர பூஜைக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ பணத்தோட தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது இந்த பச்சை நிறத்தில் கூடிய குன்றின் மணிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது. ஸோ செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த முழு பலன்களும் நம்மளுக்கு வந்து சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த குன்றின்மணி விதைகள் நமக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. இது வந்து காளியின் ரூபமாகவும் அதோட காளி பூஜைகள்லேயும் நமக்கு எந்தவித கெட்ட சக்திகளும் நமக்கு ஊடுருவாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான கருமை நிறத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக அபார சக்தி வாய்ந்ததாக மஞ்சள் நிறத்தை சொல்கிறாங்க. நீல நிறம் வச்சு நம்ம பூஜை வழிபடும்போது வீட்லேயும் சரி தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்றின் மணிகளை பயன்படுத்தும் பொழுது இது வந்து ஒருத்தவங்க மேலே இப்போ தேவையில்லாத பழிகள் வரும் இல்லையா, அவங்க எந்தவித தவறுமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாவித பழிகளும் வரும். அதே மாதிரி நெகட்டிவாக யோசிப்பாங்க, எந்த நேரமும் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாக கூட பார்த்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் அவங்க மனசில் வரா மாதிரியும் அதே மாதிரி அவங்களோட எந்தவித தவறான பெயர்களையுமே அழிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல பெயர்களை தரக்கூடிய அளவுக்கு இந்த குன்றின் மணிகள் இருக்குது இதை முறையாக பயன்படுத்தும் பொழுது. அடுத்ததாக 15 வயது வரைக்குமே பூப்படையாத சில பெண் பிள்ளைகளுக்கு இதோட இலை, வெள்ளம், எல் இதை வந்து ஒரு விகிதத்தில் கலந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு முறை தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறப்பவே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து பூப்படையக்கூடிய தன்மையை அடையிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட விதைகள் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது, அதனால் இதை வந்து குழந்தைகளுக்கு எட்டாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து தூரமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கலர் ஆகட்டும், அதே மாதிரி அதோட அந்த பளபளப்பான ஒரு ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த பவழம் மாதிரி இருக்கும் இதை பார்க்குறப்ப, இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டு வாயில் போடக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகிட்ட இருந்து மட்டும் இதை தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கக்கூடிய இந்த குன்றின்மணி விதைகளை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரொம்ப அழைச்சிடாதீங்க, பல்லுக்கு வலிக்க போகுது. தேங்க்யூ, பாய் பாய்.